Gems and Jewels, Dr. Sri Kumar, Doctorate in Astrology and Numerology. 45 வருடங்களாக ஜோதிடம் மூலம் பலரின் வாழ்வை நல்வாழச் செய்தவர். விதியை வெல்லும் என் ஜோதிடம், கம்ப்யூட்டர் ஜாதகம், ரத்தினக்கல் பரிந்துரை, வாஸ்து பொருட்கள், சீன வாஸ்து பொருட்கள், கைரேகை, ஜாமக்கேல் பிரசன்னம், தீராத நோய் தீர, கடன் தீர்க்க, வெளிநாடு செல்ல, வியாபாரம் தொழில் வெற்றிகரமாக செய்ய, விரைவில் திருமணம் அமைய, குழந்தை பேறு பெற, அரசியல் சினிமா போன்ற தொழில்களில் ஜொலிக்க, சொத்து சேர்க்கை பெற, கல்வியில் வெற்றி பெற, குடும்ப ஒற்றுமை, வாகன பொருத்தம், புது வீடு கட்டுதல் போன்றவைக்கு ஜாதகம் ராசிக்கற்கள் தரப்படும். அணுக வேண்டிய முகவரி கமலி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், நியர் அண்ணாநகர் வெஸ்ட் டெபோ, சென்னை 40. கான்டாக்ட் நம்பர் 9962081424 8939505645. www.parigaramumpalangalum.com www.dr.srikumarjyothiram.com by appointment only. கேப்டன் டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பரிகாரங்களும் பலன்களும் என்ற நல்லதொரு நிகழ்ச்சியிலே பல மாற்றங்களை ஏற்றங்களை கொடுத்து ஏமாற்றத்தை தவிர்ப்பது எப்படி என்பதை சுட்டிக்காட்டுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், பூமி பூஜை கட்டாயமாக செய்ய வேண்டுமா? ஒரு மனிதனுக்கு இந்த அகண்ட பூ உலகத்திலே அவன் தங்குகிறதுக்கு சில சதுரங்கள் இருந்தால் அவன் அதிர்ஷ்டசாலி. அவனுடைய ஜாதகத்திலே அங்ககாரகன் என்று சொல்லப்பட்ட செவ்வாய் பலமாக இருந்தால் இப்படி ஒரு உதவி அவனுக்கு கிடைக்கும். தொழிற்சாலை என்பதோ வீடு என்பதோ அனைவரும் கட்டிவிட முடியாது. லக்னத்தில் இருந்து எண்ணி வர 4வது வீடு பலமாக இருக்க வேண்டும். அதனுடைய தசை நாம் உயிர் வாழ்கின்ற அந்த காலத்திலே வந்து விட வேண்டும். குறிப்பாக பூமிகாரகன் என்று சொல்லப்படுகின்ற, அங்ககாரகன் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் மட்டும்தான் தொழிற்சாலைக்கு இடம் வாங்கி அமைக்க முடியும், வீடு கட்ட முடியும். காரணம் இல்லாத காரியம் இல்லை என்ற தத்துவத்தை ஜோதிடம் மிக அழகாக சொல்லுகிறது. அப்படி கஷ்டப்பட்டு வாங்குகின்ற இடத்திலே தோஷம் இருந்து அந்த இடத்திலே தொழிற்சாலையை நீங்கள் அமைத்தால் விருத்தி ஆகாத சூழ்நிலைக்கு சென்று விடுகிறது. நம்முடைய வீடோ அல்லது தொழிற்சாலையோ அந்த இடம் எப்படி முன்னால் இருந்தது என்பதை நாம் சிலரிடம் கண்டிப்பாக கேட்க வேண்டும். சில நேரங்களில் அது இடுகாடாக இருக்கலாம், அது சுடுகாடாக இருக்கலாம், உங்களுக்கு விற்கப்பட்டிருக்கலாம். சில நேரங்களிலே அங்கே அகால மரணம் நடந்திருக்கலாம், துர்மரணம் நடந்திருக்கலாம், கொலைகலமாக இருந்திருக்கலாம், சூன்யம் வைத்திருக்கலாம், அந்த பூமியே நாகபூமியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட இடங்களில் வீடு கட்டினாலும் சரி, தொழிற்சாலை அமைத்தாலும் சரி, சிறப்பாக வாழ்ந்துவிட முடியாது. அப்படி நமக்கு சில நேரங்களிலே வாய்ப்பு கிடைத்து அதை பயன்படுத்தி கொள்ள இறைவன் நமக்கு ஒரு அதிகாரத்தை அல்லது உதவி செய்கிறான் என்றால் நம்மால் சும்மா இருந்து விட முடியாது. ஏனென்றால் அதனுடைய அந்த மோசமான தன்மைக்கு நாம் எதிர்பார்த்த விலையிலே அந்த இடங்கள் கூடும். அப்படிப்பட்ட இடங்கள்தான் நாம் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலை நம் ஜாதகத்திலே இருக்கும். அப்பொழுது எந்த பரிகாரம் செய்து அதை சுத்தப்படுத்தி பூமி பூஜை செய்து அந்த தோஷத்தை விலக்கிக் கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது, ஒரு செவ்வாய் அன்று திருச்செந்தூர் சென்று அங்கு இருந்து அந்த கடல் தண்ணியை எடுத்து வந்து அதிலே மஞ்சளை கலந்து அந்த பூமி பூஜை செய்கின்ற அந்த நேரத்திலே நீங்கள் வாங்குகின்ற அந்த இடம் முழுவதும் தெளிக்க வேண்டும். அப்படி தெளித்து
பூமி சுத்தம் செய்து அதை தெளித்து வழிபாடு செய்து நீங்கள் கட்டும் பொழுது நிச்சயமாக எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் அந்த திருச்செந்தூரின் கடலின் தண்ணி அந்த மஞ்சள் கலந்த அந்த நீர் அந்த பூமியை சுத்தம் செய்துவிடும். அப்பொழுது தொழிற்சாலையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் உங்களுக்கு பலவிதமான லாபங்கள் அங்கிருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் மனிதன் வசிக்கும் பொழுது அந்த வீட்டின் தாக்கம் இருக்கும். ஒருவர் மானின் தோளில் உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்யும் போது ஒரு விதமான அதிர்வு ஏற்படும். அதுபோல புலித்தோளின் மீது அமர்ந்து தியானம் செய்யும் போது ஒரு விதமான அதிர்வு ஏற்படும். இப்படிப்பட்ட வைப்ரேஷன்கள் எல்லாரும் நம் முன்னவர்கள் தியானம் செய்து உணர்ந்திருக்கிறார். அதுபோல ஒரு சில இடங்களிலே நம்மால் உட்காரவே முடியாது, ஒரு சில இடங்களிலே உட்கார்ந்து விட்டு எழுந்திருக்கவே முடியாது. ஏன், ஒரு சில இடங்களுக்கு விரட்டுகின்ற சக்தி இருக்கிறது, ஒரு சில இடங்களுக்கு அப்படியே வசியம் செய்கின்ற சக்தி இருக்கிறது என்றால் அந்த பூமியின் கீழே இருந்து வருகின்ற அதிர்வு தான் காரணம். அதனால்தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் கட்டாயமாக ஒரு பூஜை அறை தேவைப்படுகிறது. ஏனென்றால் அந்த மணி சத்தம், அந்த மங்கள சத்தம், அங்கே இருக்கின்ற அற்புதமான வாசனை, இது எல்லாம் அந்த வைப்ரேஷன் என்று சொல்லப்படுவதை கூட்டுகிறது. இதற்கு எல்லாமே நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த திருச்செந்தூரிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த தண்ணீர் அதில் மஞ்சளை கலந்து நீங்கள் தெளிக்கும் பொழுது சாபப்பட்ட பூமியாக இருந்தாலும் சரி, சாபப்பட்ட இடங்களாக இருந்தும் நச்சுகள் இருந்த இடமாக இருந்தாலும் சரி, தீய சக்திகள் இருந்த இடமாக இருந்தாலும் சரி, யாராவது செய்வினை செய்திருந்தாலும் சரி, அதனுடைய மோசமான தன்மை அப்படியே அகற்றப்பட்டு ஒரு புதிய தன்மை அங்கே உருவாவதை நாம் காணலாம். ஏனென்றால் திருச்செந்தூரிலே முருகன் செவ்வாயாக காட்சியளிக்கின்றார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அதிர்வு உங்களுக்கு கிடைத்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதிக நேயர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க ஜோதிட நேர்முக பயிற்சி வகுப்புகள் எடுக்கப்பட உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு பெற்று வரவும். போன் நம்பர் 9962081424 8939505645. வெப்சைட் www.parigaramumpayangalum.com www.drstreekumarjodidam.com.